மக்களே டிவி கே தமிழக வெற்றி கழகத்தின் முதல் கட்சி மாநாடு மிகப்பெரிய அளவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவதற்காக நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் சாரி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் முடிவெடுத்திருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த மாநாடுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து வேற லெவலில் பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு ஸோ இந்த மாநாடுக்குன்னே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வரைக்குமே செலவு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ இந்த மாநாடை பற்றிய பேச்சு எப்போ அடிபட்டுச்சோ அப்போத்துலேருந்தே வந்து பல விஷயங்கள் செய்தி ஊடகங்கள்லாம் வந்து இப்போ வரைக்கும் தூங்கவே இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கிடைக்காத அதை வச்சு வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பு நட்டாலும் சரி ஒரு ஃபோட்டோ வச்சாலும் சரி ஒரு கட் அவுட் வச்சாலும் சரி வந்து அந்த தரைக்கு மேலே கூட சரி சரி வந்து ஒரு செய்தியை எடுத்து போட்டு மக்கள் கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க என்ன அப்படின்னா நிறைய கட்சிகள் நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல தேவையில்ல நிறைய கட்சிகள் நல்ல ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கட்சிகளே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாங்க அப்படின்றப்ப அந்த விஷயத்தை வந்து பெருசாக வந்து ப்ரொமோட் பண்ணவே மாட்டாங்க அதை எடுத்து பேச மாட்டாங்க எக்ஸ்பெஷலி சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து நிறைய இடங்களில் வந்து ஊடகங்களை வந்து சொல்லியிருப்பார் நாங்கள் பேசுகிறதையும் வந்து எடுத்துகிட்டு போய் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி வந்து செய்தி ஊடகங்கள் அதிகமாக எடுத்து பேசியிருக்கா அப்படின்னா அது கேள்விக்குரியான ஒரு விஷயம் தான் அவர் ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுக்காருன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும் தவிர அவர் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாலோ எதையுமே வந்து பேச மாட்டாங்க ஆனால் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு சின்னது ஒரு அறிக்கையை விட்டுட்டும் அதை வந்து எடுத்து வந்து பேசுகிறாங்க ஏன் அந்த அளவுக்கு செய்தி ஊடகங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல கே மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மாநாடு ஸ்டார்ட்டே ஆகலை இப்போ வந்து என்ன எல்லாம் வேலைலாம் நடந்துச்சு நாளைக்கு காலையில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஆனால் இந்த மாநாடுக்காக அவங்க செஞ்சுருக்காங்கள ஏற்பாடுகள் ஸோ அது வந்து வேற லெவலில் இருக்குது அதே மாதிரி விஜய் அவர்கள் மக்களை வந்து எந்த மாதிரி வந்து இழுக்கலாம் எந்த மாதிரியான ஓட்டிங்ஸை வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக உட்காந்து யோசித்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்கார வச்சு ரூம் போட்டு யோசிச்சுட்டு நினைக்கிறேன் நம்ம வந்து இவங்கவங்கலாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் வைக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து கட் அவுட் வச்சு அப்படின்னா இவங்களோட ஓட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கி இதை வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு அவர் மட்டுமே தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் வந்து யோசிச்சாரா இல்லை வந்து ஒரு பத்து பதிஞ்சு பேர் சேர்ந்து ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சாங்களான்னு தெரியல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான கட் வந்து வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு கட் அவுட் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு முதலாவது கட் அவுட்ல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கட் அவுட்ல மூணு பேருடைய புகைப்படம் தான் இருந்தது யாருடைய புகைப்படங்கள் அப்படின்னா ஒன்று நம்முடைய இளைய தளபதி விஜய் இன்னொன்று யார் அப்படின்னா நம்முடைய தந்தை பெரியார் அவருடைய கட் அவுட் வந்து இருந்தது அடுத்து யார் இருந்தது அப்படின்னா வந்து நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய புகைப்படம் வந்து இருந்தது ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க மூணு பேருடைய புகைப்படம் தான் வந்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து சைடில் இன்னும் ரெண்டு பேருடைய புகைப்படங்கள் வந்து கொண்டு வந்தாங்க யார் அப்படின்னா ஒன்று காமராஜர் ஐயா அவர்களுடைய புகைப்படம் வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா யாருடைய புகைப்படம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவங்களுடைய புகைப்படம் வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சைடில் கார்னரில் வந்து அம்மனை அம்மாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா சாரி அஞ்சலி அம்மாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா வந்து கட்ரவுட்டில் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இந்த கட்ரவுட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தந்தை பெரியார் அதே மாதிரி நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதே மாதிரி காமராஜர் ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் வேலுநாச்சி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கு விஜய் அவர்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தெரியும் ஆனால் அஞ்சலி அம்மாள் அப்படின்ற அவங்கள பற்றி வந்து எனக்கே சத்தியமாகவும் தெரியல எல்லோரும் வந்து யார் அவங்க புதுசு ஏதோ ஒரு லேடி வந்து புடவை கட்டி நின்று அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசக்கூடிய அந்த விஷயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது தென்னிந்தியாவின் ராணி அப்படின்னா அஞ்சலி வந்து அப்படின்ற இந்த மாதிரி ஒத்துழை அமைகள் நடந்த போதும் காந்தியடிகள் வந்து அகிம்சை வரியில் போராட்டம் நடத்திய போது அவங்களுக்கு உறுதுணையாக நின்ற ஒரு பெண்மணி மங்கை அப்படின்னா அஞ்சலி அம்மாள் அப்படின்ற இவங்களை வந்து சொல்லலாம் ஸோ அதற்காக தான் அவங்களை மதிக்கக்கூடிய விதமாக அவங்களுக்கு வந்து ஒரு கட் அவுட் வச்சதாகவும் சொல்லப்படுது அடுத்ததான் இந்த இடத்துல ஒரு சிலரால் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி வச்சுருக்காங்க அப்படின்றப்ப ஸோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்குகளை வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து அவருடைய புகைப்படம் வச்சதாக ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க அப்படியே வந்து இப்படி வந்தோம் அப்படின்னா தந்தை பெரியருடைய புகைப்படம் வந்து வச்சுருக்கிறதுனால இந்த திராவிட கட்சிகளின் ஓட்டுக்களை வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் தந்தை பெரியார் அவருடைய புகைப்படம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க அதேமாதிரி இந்த காமராஜர் ஐயா ஐயாவருடைய ஃபோட்டோ வச்சு வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவருடைய அந்த சமூகத்தின் வாக்குகளை வந்து வாங்கணும் அதேமாதிரி அவர் வந்து கல்விக்காக வந்து ரொம்ப வந்து தன்னுடைய உடல் உயிருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த விட்டவர் ஸோ அப்படிப்பட்ட அந்த மனுஷனை வச்சு நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த ஆதரவை வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய ஃப்ளெக்ஸும் வச்சுதாகவும் சொல்கிறாங்க அதேமாதிரி இப்படி போனோம் அப்படின்னா வேலுநாச்சர் ஸோ அவங்க வந்து தென் மாநிலத்தை சாரி தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்க அப்படின்றனால தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களின் ஓட்டுகளை வந்து வாங்குறதுக்காக தான் வேலு புகைப்படம் வந்து கட் அவுட்டாக வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடியாது அப்போ அஞ்சலி அம்மாவோடைய புகைப்படம் வந்து எதற்காக கட் அவுட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் மக்களுக்கு வந்து கோச்சிக்குவாங்க ஸோ நம்ம வந்து மற்ற எல்லாத்துடைய ஐடென்ட்டியும் வந்து நம்ம வந்து அங்கே தலைவருடைய புகைப்படமாக வந்து வச்சுட்டோம் ஸோ இந்த குறிப்பிட்ட மக்களுடைய ஒரு ஐடென்டிட்டி நம்ம வந்து காட்டுற மாதிரி வந்து யாராவது ஒரு தலைவருடைய புகைப்படம் வந்து வச்சால் இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு இவர் வந்து அஞ்சலி அம்மாள் அப்படின்னு இவங்களுடைய புகைப்படம் வச்சதாகவும் சொல்கிறாங்க ஸோ இந்த வச்சிருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ஸில் ஒட்டு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா விஜயுடைய அரசியல் அப்படின்னு வந்து இருக்குது எல்லா மக்களுடைய ஓட்டுகளும் வந்து வாங்கினோம் அதுக்கு வந்து எந்தெந்த தலைவர்கள் வந்து வைக்கலாம் நம்ம வந்து எந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஓட்டுகள் வந்து கிடைக்கும் நம்ம வந்து எந்த மாதிரியான விஷயத்தை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவாக ஒரு புரிதலோட இவர் வந்து உட்காந்து ரூம் போட்டு யோசித்து வச்ச கட் அவுட் தான் இது அப்படியே போனோம் அப்படின்னா ரெண்டாவது கட் அவுட் வச்சுருக்காங்க ஸோ இந்த ரெண்டாவது கட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் சேரர் சோழர் பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மன்னர்களின் மூவேந்தர்களுடைய அந்த ஃப்ளக்ஸ் வந்து வச்சுருக்காங்க ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா எந்த ஒரு கட்சியுமே வந்து இந்த மாதிரி வந்து சேரருக்கோ சோழருக்கோ பாண்டியருக்கோ வந்து கட் வந்து வச்சது கிடையாது ஸோ இவர் வச்ச வரைக்குமே வந்து ரொம்பவே வந்து பெருமையான ஒரு விஷயம் தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சேரர் சோழர் பாண்டியர் அவங்களுக்கு பக்கத்துலேயே நம்முடைய தமிழ் அன்னை அவருடைய கட்டோட்டும் வந்து வச்சுருக்காங்க ஸோ ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக தான் இருக்குது பட் என்னதான் இருந்தாலுமே விஜய் அவர்கள் அவர் வந்து எந்த மாதிரி அவருடைய அந்த கொள்கையை வந்து கொண்டு போகிறாரு அவர் வந்து திராவிடம் சார்ந்த கொள்கையை வந்து கொண்டு போகிறாரா இல்லை வந்து தமிழ் தமிழ் மக்கள் சார்ந்த நாம் தமிழர் கட்சி மாதிரி வந்து இவர் வந்து தன்னுடைய கருத்துக்கள் வந்து கொண்டு போக போகிறாரா அவர் வந்து எந்த மாதிரி போக போகிறாருன்னு சொல்லிட்டு சத்தியமாக வந்து இப்போ வரைக்குமே வந்து புரியல எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொலாபரேஷனாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ நான் சொல்வேன் இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து குழப்பி உரண்ட பிடிச்சி வச்சா எப்படிக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இளைய தளபதி விஜய் அவர்கள் சாரி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் வந்து தன்னுடைய ஐடென்ட்டியை வந்து காட்டிட்டு தவிர அவர் வந்து பேசக்கூடிய அந்த பட்சத்தில் தான் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியும் இது வந்து இட்லியா இல்லை வந்து பூரியா இல்லை வந்து தோசையா இல்லை வந்து பொங்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசும்போது தான் நம்மளுக்கு எல்லாேருக்குமே தெரியும் பொறுத்துல இருந்து பார்க்கலாம் அவர் வந்து எந்த மாதிரியான ஸ்பீச்சஸ் வந்து நாளைக்கு வந்து கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நன்றிகள்